Hi, welcome, welcome and welcome back to our channel. So, in this video, or unfiltered get ready with me for a function. So, we will see you in the next video. We will see you in the next video. We will see you in the next video. So, we will see you in the makeup. So, we will see you in the next video. So starting from hair setting la irundhu paathiralam na hair wash panni vandu 2 days irukum so 2 days mudiya hair wash panni correct ah vechukitten enoda hair vandu paathina the first day of hair wash vandu romba frizzy ah dry ah irukum so or 2 days ku apra vandu hair vandu normal ah settle aayidum so na eppovume vandu edha function irukra appadina or 2 days mudiya vandu hair wash panniruven and appadi vandu light ah straightening panavum aarambichaachu straightening pannum bodhu vandu or heat protection spray vandu use panikkunga na vandu blend oda spray dhaan use pannitiruken so romba proper ah la vandu straighten pannala rombave லைட்டா தான் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஹேர் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆகும் நம்ம ஷேடன் பண்ணும்போது ஸோ லைட்டாக எனக்கு வந்து எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கே மட்டும் ஷேடன் பண்ணிக்கிறேன் பட் நாட் த பர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட் ஹேர் செட்டிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிச்சாச்சு இப்போ டக்குனு வந்து ஒரு கிளச் வந்து போட்டுட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டார்டிங் வித் அ மாய்ஸ்சரைசர் நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்புக்கு வந்து நீங்கள் சீரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் எனக்கு வந்து சீரம் வந்து அவ்வளோவா பிடிக்காது ஸோ நான் எப்பயும் மாய்ஸ்சரைசர் மட்டும் தான் யூஸ் பண்ணிப்பேன் நான் பான்ஸோட லைட் மாய்ஸ்சரைசர் தான் வந்து இங்கே போட்டிருக்கேன் உங்களுக்கு சைடில் நான் வந்து பிக் அட்டாச் பண்ணுறேன் கிளம்புற அவசரத்தில் வந்து காட்டவே மறந்துட்டேன் ப்ராடக்ட்டை ஸோ நல்லா வந்து ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணி ப்ரெப் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்க்ரீன் ஸோ மாமாத்தோட விட்டமின் சி சன்ஸ்க்ரீன் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ கம்மியான அமௌண்ட் தான் சன்ஸ்க்ரீன் வந்து ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது கூட போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னாலே வந்து சன்ஸ்க்ரீன் போட்டு தான் ஆகணும் அண்ட் அதுவும் இல்லாமல் நம்ம இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணும்போது பர்டிகுலராக நம்மளோட பேஸுக்கு வந்து ஒரு க்ளோ கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா கொஞ்சம் இந்த க்ளோவாக இருக்க மாதிரி இருக்கும் ஸ்கின் நேச்சுரலாகவே ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கன்சீலிங் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸில் லோவர் ஜா இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அங்கே தான் வந்து நிறைய பிம்பிள்ஸ்லாம் வந்து பிளாக் மார்க்ஸ் இருக்கும் ஸோ அங்கே இருக்க அந்த பிக்மெண்டேஷன்ஸ்லாம் மட்டும் குறைக்கிறதுக்காக நான் கன்சீல் பண்ணிக்கிறேன் ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா வார்ம் சாண்ட் நான் எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நான் ரெகுலராக ஃபங்க்ஷன் கிளம்புறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து கிளம்புவேன் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பியூட்டி பிளெண்டர்ஸ் விட ப்ரெஷ்ஷை வச்சு பிளெண்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல கவரேஜும் கிடைக்கும் அண்டு ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ நான் எப்போயுமே வந்து ப்ரெஷ்ஷு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஸோ இந்த ப்ரெஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-in-1 ப்ரெஷ் 4 ப்ரெஷ் வந்து ஒன்றா இருக்கும் ஸோ சூப்பராக இருக்கும் குவாலிட்டியுமே நான் இதோட நீங்கள் கீழே வைக்கிறேன் நீங்க பிரஷ் வாங்கணும்னு நினைச்சீங்கனா கண்டிப்பா இது ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷனுக்கு பிஏசியோட ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன் ஷேட் நம்பர் எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன் 4.5 அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைட்டாக கொஞ்சோண்டு எடுத்து அப்படியே ப்ரஷ்லேயே தொட்டு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ ஃபவுண்டேஷன் வந்து ஏன் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ஈவன் டோனாக காட்டுறதுக்காக போட்டிருக்கேன் ஏன்னா இப்போ நம்ம வந்து கன்சீல் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த கன்சீலருக்கு மேலே ஒரு மைல்டு லைக் தின் லேயராக வந்து ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம் பிஎஸ்சி ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கும் கவரேஜ் நல்லாவே கொடுக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு மீடியம் டு ஃபுல் கவரேஜே வந்து எதிர்பார்க்கலாம் இந்த பிஎஸ்சி ஃபவுண்டேஷனில் ஸோ கவரேஜ் உங்களுக்கு வந்து நிறைய வேணும் அப்படின்னா பியூட்டி பிளண்டர்ஸை வந்து யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷஸ் யூஸ் பண்ணுங்கள் ஸோ ப்ரெஷ்ஷில் வந்து உங்களுக்கு கவரேஜ் வந்து அதிகமாக கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பவுடருக்கு நான் மெபலினோட இந்த ஃபிட்மி பவுடர் எடுத்திருக்கேன் காம்பாக்ட் பவுடர் தான் இது ஷேட் நம்ம வந்து 310 சன் பீஜ் ஸோ இது வந்து நான் எடுத்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அதுவும் மெயினாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அண்டர் ஐஸில் அப்புறம் லோவர் ஜாவில் ஸோ நம்ம கன்சீல் பண்ண அந்த இடத்துலலாம் மட்டும் நல்லா வச்சு பேக் பண்ணிக்கலாம் எப்பவுமே பவுடர் காம்பாக்ட் வந்து அப்ளை பண்ணும் போது ட்ராக் பண்ணாமல் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ் பார்த்துடலாம் ஐப்ரோஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரெகுலரான அந்த வெட்டன் வயலோட ஐயர்போ கிட் வந்து காலி ஆகிடுச்சு ஸோ புதுசாக ஆர்டர் போடலாம் அப்படின்னு பார்த்தாலுமே அது வந்து அவைலபிளாக இல்லை ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்கிட்ட இருக்க ஒரு ஐஷோட பேலட்டில் இருக்க டார்க் பிளாக் கலர் வந்து எடுத்திருக்கேன் ஸோ அது வந்து கைண்ட் ஆஃப் டார்க் ஆஷ் மாதிரி இருக்கும் ஸோ இந்த கலர் வச்சே நான் வந்து என் ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன் ஸோ ப்ரெஷ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெட்டன் வயல் கிட்டில் கொடுக்குற அந்த ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் இந்த ட்ரிக்கை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட இந்த ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைனா ஒரு பிளாக் கலர் ஐஷோடை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணி பாருங்கள் நல்லாவே நேச்சுரலாக தான் கிடைக்கும் நம்மளுக்கு லுக் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐஷோடை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஐஷோடக்கும் நான் சேம் பேட்டில் இருக்க ஒரு ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன் ஸோ ப்ரௌனை வந்து பேஸ் கலர் மாதிரி என்னோடய ரெண்டு ஐலைட்ஸ்லையும் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டிங் தான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக பிளெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ கூட லுக்குமே வந்து ரொம்ப ஃப்ளாலெஸாக இருக்கும் ஸோ செகண்ட் கலர் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் ஷேடு வந்து எடுத்திருக்கேன் சேம் பேட்லேருந்து ஒரு பிங்க் கலர் ஷேட் எடுத்து என்னோடய அந்த ப்ரௌன் கலருக்கு மேலேயே வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன் ஸோ இது வந்து எனக்கு என்னோடய கண்ணுக்கு வந்து கொஞ்சம் டெப்த் வந்து கொடுக்கும்
ஸோ ஐஷேடஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து போடுறது நல்லாயிருக்கும். அப்படி இல்லை வந்து இந்த மாதிரி நியூட்ரல் ஐ லுக்ஸ் வந்து ட்ரை பண்ணிவிடுங்க. ஒரு ப்ரௌன் பிங்க் ஷேட்லாம் வந்து போனீங்கன்னா நியூட்ரலாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அட்டையர் என்ன கலர் போட்டாலுமே இதெல்லாம் சூட் ஆகிடும். ஸோ ஆஃப் கேமராவில் போயிட்டு லென்ஸ் வந்து போட்டு வந்துட்டேன். ஸோ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லென்ஸ் வந்து போட்டிருக்கணும் நான் வந்து மறந்துட்டேன். நெக்ஸ்ட் இந்த பேட்டருக்கு ஒரு காப்பர் கலர் ஷிம்மர் ஷேட் எடுத்து என்னோட சென்டர் ஆஃப் ஐலிட்ஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ கண்ணை மூடினீங்கன்னா நம்ம ஐபால் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் நான் இந்த ஒரு ஷேடை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லுக் வந்து பார்க்குறதுக்கு ஒரு பக்காவான ரிசப்ஷன் லுக், பார்ட்டி லுக் என்ன வேணால் சொல்லலாம். ஸோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடை. எப்பவுமே ஷிம்மர் ஷேட்ஸுக்கு நம்ம ஃபிங்கர்ஸால் எடுத்து அப்ளை பண்ணும்போது தான் பே ஆஃப் வந்து அதிகமாக இருக்கும் ப்ரஷஸை விட. ஸோ ஹேண்டில் எடுத்து அப்ளை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சைடெல்லாம் பிளெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் நான் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ லுக் வந்து இப்போது ஃபைனலாக பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்துருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஷ் அப்ளை பண்ணிதான். ஸோ சுகர் காஸ்மெட்டிக்ஸ் வந்து ப்ளஷ் எடுத்திருக்கேன். ஷேட் நேம் வந்து கோரல் கிளைமேக்ஸ், நல்லாயிருக்கும் ஒரு டஸ்கி ஸ்கின் பீப்புளுக்கு சூப்பரான ப்ளஷ் இது. ஸோ ப்ளஷ் அப்ளை பண்ணோடனே பாருங்கள் ஃபேஸ்க்கே வந்து ஒரு கான்டோர் கிடச்சா மாதிரி இருக்கும். நான் மோஸ்ட்டாக வந்து இந்த கான்டோரிங் வந்து பண்ணவே மாட்டேன், ஜஸ்ட் ப்ளஷ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபேஸை வந்து நல்லா டிஃபைண்டாக கொண்டு வந்துடுவேன். ஸோ ப்ளஷ் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு ஹார்ஷ் லைன்ஸும் இல்லாத மாதிரி கொஞ்சம் ஃப்ளாலெஸ்ஸாக வச்சுக்கோங்க லுக்கை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹைலைட் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹைலைட்டுமே வந்து ஒரு டஸ்கி ஸ்கின் டோன் பீப்புளுக்கு ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் ஆகும், அந்த நேச்சுரல் க்ளோ கொடுக்குற மாதிரி இருக்கும் எஃபெக்ட் வந்து பார்க்குறதுக்கு. ஸோ இதையுமே நான் வந்து ஒரு ப்ரெஷில் தான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அண்ட் அகெயின் நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மேக்கப் வந்து ப்ளெண்ட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக அப்ளை பண்ணுறோமோ ஸோ அவ்வளோக்குள்ள பார்க்குறதுக்கு ரொம்பவே ஃப்ளாலெஸ்ஸாக நீட்டாக இருக்கும் நம்ம மேக்கப் லுக். அண்ட் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண ஹைலைட்டை பார்த்தீங்கன்னா வெட்டன் வைல்டோடது, ஷேட் நேம் ப்ரிஷியஸ் பெட்டல்ஸ். அண்ட் இப்போ நான் சொல்கிற இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஐப்ரோஸ் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக டிஃபைண்டாக வந்து தெரியும். ஸோ கொஞ்சோண்டு ஹைலைட்டை உங்கள் ஃபிங்கர்ஸில் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்மளோட ஐப்ரோவோட இந்த ஹை பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது கீழே மட்டும் அப்ளை பண்ணி நல்லா வந்து ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஃபிங்கர்ஸே வந்து போதும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஐப்ரோஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃபைண்டாக ஹைலைட்டடாக தெரியும். லைனருக்கு இன்றைக்கி நான் NYBAவோட தான் எடுத்திருக்கேன், வாட்டர் ப்ரூஃப் லைனர் இது. ஸோ என்னோடய அப்பர் ஐலிட்ஸ் அப்புறம் லோவர் ஐலிட்ஸ் ரெண்டுத்துலேயும் வந்து லைன் பண்ணிக்க போகிறேன். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் ஒரு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லிப் பாம் போட்டுட்டு அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த சாப்பாடாக இல்லாமல் லிப்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக ஷேப்பாக வந்து தெரியும். ஸோ நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிறது லாக்மியோட லிப் பாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் லிப்ஸ்டிக்மே வந்து பார்த்திங்கன்னா லாக்மியோட தான். ஸோ நான் புதுசாக வாங்கியிருந்த ஒரு ஷேட் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன், பர்பிள் பவுட் ஷேட் நேம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம இந்த லிப் லைனர் எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்து நமக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்கப் போடும்போது இப்படி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். அண்ட் நெக்ஸ்ட் வந்து காஜல் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய லோவர் வாட்டர் லைன் கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கேப் தெரியும், கொஞ்சம் போல்டாக வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து அந்த கேப் ஃபில்டர் தான் கொடுத்துருந்தேன். ஸோ அங்கே வந்து இப்போ நம்ம காஜல் அப்ளை பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். காஜலுக்கு NYBAவோட காஜல் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு பிளாக் கலர் சாரீ தான் வியர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஸ்மோக்கி ஐ லுக் மாதிரி க்ரியேட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ டக்குன்னு அந்த ஐஷோட பேனட்டில் இருக்க ஒரு அந்த டார்க் ஆஷ் ஷேட் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஷேடு யூஸ் பண்ணி என்னோடய லைனருக்கு மேலே வந்து ஒரு லேயர் வந்து நல்லா அப்ளை பண்ணி ஸ்மச் பண்ணிட்டேன், ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஸோ அவுட்புட் பார்க்குறதுக்குமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் என் ஐலுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் ஒரு மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். என்னோடய ஃபேவரட்டான மெபலைனோட கொலோசல் மஸ்காரா தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு லாங் அண்ட் திக் லாஷஸ் வந்து கொடுக்கும். ஸோ அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டை வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அவரும் எனக்கு வந்து பிளாக் கலர் சூட் தான் வந்து போட்டிருந்தார். ஸோ நான் வந்து மேக்கப் ஃபுல்லாக முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் வந்து ஹேரை வந்து ஸ்டைல் பண்ணிவிட்டு லைக் ஸ்டைல் இல்லை கோம் பண்ணிவிட்டு சாரி மட்டும் வியர் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபைனல் வந்து ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது என் லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு, ரொம்பவே சட்டிலாக அண்ட் நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான லுக் வந்து எனக்கு கிடச்சிருந்துச்சு. அண்ட் நான் ஆஃப் கேமராவில் NYBAவோட ஷிம்மர் செட்டிங் ஸ்ப்ரே வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதை சொல்ல மறந்துட்டேன், சொல்லிக்கிறேன். இந்த மேக்கப் லுக் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.